சீட் பெல்ட் போடலாம் bro நான் பண்றனே நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்றோம் இன்ஸ்டா இல்ல அபினா இன்ஸ்டா இல்லையா bro இன்ஸ்டாகிராம் இல்லையா bro என்ன bro கடைசி வரைக்கும் நம்ம சிங்கிளாவே இருக்கோம் அதனால என்ன பண்ணனும்னா நம்ம கையில எல்லா புக்கும் இருக்கணும் ஆதார் கார்டு இருக்கணும் ரேஷன் கார்டு இருக்கணும் எல்லா கார்டும் இருக்கணும் எங்க போறோம்னா பெங்களூர் போறோம் bro க்ளவுஸ் அவுட் வெச்சா குடு ஹலோ இது பார் குச்சி எடுத்துட்டு வராங்கடா சிவா தப்பிச்சிட்டோம் அங்க பாத்தியா குச்சி எடுத்துட்டு வராங்கடா ஹெல்மெட் போடலாம் பிடிக்கிறாங்களா ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க கூடாதா ஏன் ஹெல்மெட் தான் போட்டிருக்கோமே bro வெளியில இருக்காங்களாம் சரி இந்த க்ளவுஸ் ஒரு க்ளவுஸ் கீழே விட்ட போட்டுக்கோ கையில இப்போ பாருங்க சிவா வந்து வித்தையை காட்ட போறாரு எம்பி இப்போ எங்கன்னா நம்ம ஜெரி எடுத்துட்டு போயிட்டு அந்த போல்டு போட போறோம் போல்டு போட்டு அப்படியே பெங்களூர் சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வர போறோம் நம்ம இதுல தான் போறோம் ஜாக் ஸ்பேரோல தான் போறோம் புல்லட்க்கு அடுத்து இந்த பைக் தான் பைக்ல தான் போறோம் நான் இல்ல ஹெல்மெட் நான் ஹெல்மெட் கொடுக்கல நீ தான் ஹெல்மெட் கொடுக்குற அக்கா நான் இது சார் சம்பந்தம் இல்லை ப்ரோ குடிச்சு ஆமா போலாம் ரைட் ஓகே ஓடணும் ஓட தெரியாதா கொண்ட இருக்காங்க போட முடியலாம் ஐயோ போலாமா போலாமா முன்னாடி போ முன்னாடி போ ஏனி எப்படி டிரான்சேஷன் பண்ணுவா சிவா டிரான்சேஷன் இதுக்குதான் கூட வரதே இல்ல முடியல நம்மளுக்கு ரெண்டு கம்பி இருக்கு அதனால புடிச்சிட்டு உட்காந்துக்கணும் எங்கயா இது பறக்கிற ராக்கெட் செட்டு மாதிரி நான் இருக்கிற காத்துக்கு பின்னாடி போயிட்டே இருக்கேன் ஒட்டி இருக்கிறதா தப்பிச்சேன் எங்கயா பெண்டெல்லாம் உயிர் பயத்தை காப்பாட்டாரு என்னால முடியல வேணா அம்மா ஆத்தா ஏ டிராபிக் ரைடரா மாறிட்டியா டிராபிக் ரைடரா மாறிட்டியா நீ அம்மா ஏய் ரெண்டு பேர் இது இன்னும் வரலப்பா சொல்லி குடுறா ஏய் ஹெல்மெட் சொல்லி தர மாட்டியா என்ன சிவா பயமா இருக்குதா சொன்னாங்களா அதுக்குள்ள லாங்குவேஜ் கத்துக்கிட்டியா ப்ரோ ரெண்டு செகண்ட் லாங்குவேஜ் கத்துக்கிட்டான் ப்ரோ நான் பண்றேன்னு நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்றோம் ப்ரோ வந்து தங்கச்சிக்கு மாட்டி விட்டார் தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் இவா பார்த்து ஃப்ரெண்ட பத்திரமா கூப்பிட்டு வந்து இன்ஸ்டா இல்லையா ப்ரோ இன்ஸ்டாகிராம் இல்லாம இருக்காங்க ப்ரோ இவன் மாதிரி ப்ரோ கத்துக்கிட்டேன் அதுக்குள்ள லாங்குவேஜா வீலிங் பண்ணனா வீலிங் மாட்டனா கேஸ் போடலாம் சொல்லுங்க சரி ஏதோ நகை கடைக்கு விளம்பரம் போற மாதிரி இவ்வளவு நகை போட்டு வந்திருக்க இல்ல கல்டிஸ்ட் வந்திருக்கியா அப்ப இதெல்லாம் இது நகை இல்லையும் கல்யாண் ஜுவல்லர்ஸா ஆச்சு கவரிங் கல்யாணமா சிவா பத்திரமா கூட்டு வா நிறுத்தி அடிச்சு கொடுங்கன்ட்டு வாங்கிடுவோம் நிறுத்தி அடிப்பாங்களா வாட்ச் நல்லா இருக்கு தூக்கிடலாம் இது ஒரு அம்மாட்டே போட்டு கொடுக்குறேன் நாங்க எங்க இருக்கோம் அங்கங்க பின்னாடி தெரிவிப்பாங்க மறந்து போச்சு ஆனா சிற்பா செட்டியா அவங்க பேரு ஸ்ரீநிதி செட்டியா என்னன்னு தெரியல அவங்க ஹீரோயின் கீழே போனா கேஜிஎஃப் படம் ஷூட்டிங் இங்கதான் பண்ணாங்க அந்த அந்த சைடு இருக்கும் நினைக்கிறேன் கராஜ் புதாவே அந்த என்ன சொல்றது தங்கத்தெல்லாம் கொள்ளையடிப்பாங்க தோண்டி எடுப்பாங்க அந்த மாதிரி இடம் அங்கே இருக்கும் போல இருக்குது அதான் போயிட்டு அங்கே போயிட்டு ஏதோ சுற்றி பார்க்கணுன்னாங்க பெங்களூரில் அவ்வளோ ஒன்றும் தெரியல ஏன்னா அங்கே போனாலே பெங்களூர் போனாலே என்ன பண்ணணும்னா நம்ம கையில் எல்லா புக்கும் இருக்கணும் ஆதார் கார்டு இருக்கணும் ரேஷன் கார்டு இருக்கணும் எல்லா கார்டும் இருக்கணும்
பிடிக்கிறதுக்குன்னு. நீங்க என்ன கார்டு இருந்தாலும் கண்டிப்பா டிஎன் வண்டியை பார்த்தா பிடிச்சிடுவாங்க. பிடிச்சி ஃபைன் 1000 ரூபா 2000 ரூபா போட்டுட்டு தான் அமுச்சுடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. தண்ணி பஞ்சத்துனால பெங்களூர் தண்ணி தர மாட்டேன்னு சொல்லி இது பண்ணதுக்கு நம்மளை பிடிச்சி இது பண்ணுறோம். எப்படி ஒரு வழியாக வந்துட்டோம், பெங்களூர் வந்துட்டோம். ஏ இந்த டோல் பேர் என்னது? இந்த டோல் பேர் வருமே. ஆமா, ஆ சூப்பர் மார்க்கெட்டா? அத்திப்பட்டியா? அப்போ பெங்களூர், பெங்களூர் இல்லையா? பெங்களூர் என்ட்ரன்ஸா? எங்க தான் வாட்ச்மேன் குச்சி வச்சு நிற்கிறாங்க, அடிப்பாரா? ட்ரிபிள்ஸ் வராரு, நிறுத்த மாட்டேங்கிறாரு. இருங்க இருங்க, போயிடுறேன். ஏய் ஏய், இங்கே இங்கே தான் வாட்டர் டேங்க்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஏய் ஏய் ப்ரோ ப்ரோ, இரு இரு. யாரா அவன் கத்துறது? ஏய் சைனாக்கார, இங்கே பாரு, எலக்ட்ரானிக் பைக்கு, சைனு போயிடலாமா? ஆமாம்ல, கர்நாடகா போலீஸ் பிடிப்பாங்க தானே டிஎன் வண்டி பார்த்தாலே. பெட்ரோல் தான் நாமளே நிற்க போகிறேங்க பாரு. அவன் எதுக்கு பிடிக்கணும், பிடிச்சிக்கோ, பிச்சுக்கலாம். ஒரு வழியாக கர்நாடகா வந்தாச்சு எம்பி. இதுக்கப்புறம் தான் எப்படி ஓடிட்டோம்ல சைடில் ஏறி. இன்னும் நீ லெஃப்டில் ஓட்டிட்டு போயிருந்தா நேரத்துக்கு பிடிச்சிருப்பான். நம்பர் பிளேட் வேறு பின்னாடி எப்படி பறந்துச்சு உனக்கு? வரவில்லை, பறந்துச்சு தான் நம்பர் பிளேட்டு. லடாக் போயிட்டு வந்து கண்டுச்சா? இன்னும் மாற்றலை நம்பர் பிளேட்டு. சேலம் டு லடாக்கே இன்னும் நீ எடுக்கல. தினைக்கும் சிவா வந்து லடாக் போயிட்டே இருக்காரு, அப்பப்போ டீ குடிக்கும்போது போயிட்டு வருவார் லடாக். அதுக்கு வேணால் டோல் போட்டு பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், பைக்குக்கே டோல் போட்டு பார்த்துருக்கீங்களா? இதுதான் பெங்களூர் ஹைவே. ஆனால் பெருசாக கட்டிட்டாங்க. எத்தனை வண்டி போவோம், நல்ல கலெக்ஷன் தான். சிங்கிள் 25 ரூபாயாம், டே பாஸ் வந்து 35 ரூபாயாம், மந்த்லி பாஸ் வந்து 720 ரூபாயாம். பார்த்தியா? அப்போ நம்ம சிங்கிள் தானே, அப்போ கமிட்டடுக்கு போடவே இல்லை. கமிட்டடுக்கு அப்போ சிங்கிளுக்கு 25 ரூபா, கமிட்டடுக்கு 50 ரூபா. அங்கங்கிட்ட இடிக்கிற ஆட்டு ஆட்டு. ஏ நம்ம அக்கா தானா? சிங்கிளா? ஓ, போகிறதுக்கு ஒன்றா? சிங்கிள், நாங்கள் சிங்கிள். என்ன சிங்கிள் கமிட்டடுன்ட்டு மனுஷங்க மனுஷங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க. இங்கே இப்போ இன்னும் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஆ, டிக்கெட்டாக்கா? என்ன குச்சி, டிக்கெட் பார்த்துக்கோங்க. ஹி, கேமராவில் காமிச்சிட்டேன் டிக்கெட்டு. எப்படி 50 மேலே ஸ்பீடு போகக்கூடாதா? 60ஆ? ஏ 69 போகிற உனக்கு அப்போ கேஸா ஆன்லைனில்? எங்கே இருக்குது கேமரா? சென்சாரா? இந்த சைடு ஃபுல்லாகவே சென்சாராக இருக்குமா? அப்படி இங்கே வந்து 50க்கு மேலே போனாலே கேஸா ஃபைனு. இந்த பாதத்துக்கு மேலே மினிமம் 60-70க்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இல்லைனா கேஸ் ஆன்லைன் ஃபைன் போட்டுட்றோம். ப்ரீமியம் ப்ரெஷர் குக்கர் கித்தனா ரூபாய்? 108. ஜாயத் கம் பெட்ரோல் கம் கம் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? நோ, கன்னடா. ஓகே சிவா, கன்னடம், கன்னடத்தில் பேசு. உனக்கு தெரியுமா? இங்கேப்பா சரி, 1000 ரூபாய் புரியுது. அவர் பேசுறது எனக்கு புரிய மாட்டேது, எனக்கு பேசுறது அவரு. சரி, என்ன எறும்பு மாட்டு இதாக இருக்கு, வெயிட்டாக இருக்க. அம்மா, இது தள்ளுறதுக்கு ப்ரோ எங்கேயா டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன், உன் டேங்கை இறக்க போறேன்னு ஆளை காணும்.